ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இது பதிவில் மேக்ஸ்வின் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் போர்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் என்னென்னு பற்றி நம்ம பார்க்கலாம். முன்னாடி நம்ம நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணிப்போம் இந்த ஸ்விட்சிங் போர்டு, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடியோ ரெஸ் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆடியோ ரெஸ் பாக்ஸ் வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து 5.1 அந்த இன்புட் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அதாவது இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஷார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த லைன் வந்து ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ரெஸ் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரியும், இந்த ஷார்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக வந்து 5.1 இன்புட் கொடுக்குற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கனெக்ஷன் டீட்டெயில் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி தான் 12 வோல்ட் இன்புட்டு நம்ம கொடுக்கணும். 12 வோல்ட் இன்புட் கொடுத்துட்டு அப்படின்னா ஆக்ஸ் யூஎஸ்பி லைன்லாம் இதிலேயே வந்துடும். எல்லா ஆப்ஷன்ஸும் இதே மாதிரி தான். நம்மளுக்கு ரெஸ் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுற போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த இடத்த ஷார்ட் பண்ணிடுங்க. ஷார்ட் பண்ணிட்டு அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிலேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளாக இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ரிலே, ஒரு ரிலே யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அந்த ரிலே யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி லைன் அடிக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக பாருங்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு ரிலே ஒன்று எடுத்துக்குங்க. இந்த ரிலே எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஸ் பாக்ஸ்க்கு ஒரு வோல்ட் கொடுக்க போகிறோம், 5 வோல்ட் அதை கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிலே யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரிலேயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக போடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பியர் ரேட்டிங் பத்தாதனால பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரிலேக்கு வந்து 12 வோல்ட் வந்து நம்ம ஆப்ரேட் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நீங்கள் 12 வோல்ட் போனதுக்கப்புறம் இந்த ரிலே வந்து ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பக் கன்வெர்ட்டர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸினோட பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுங்கள். காரணம்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஆம்பியர் ரேட்டிங் பக்கா வரதுனால ஆன் ஆகுது. வேறு பக் கன்வெர்ட்டர் போட்டு செக் பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ் பாக்ஸ் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. இந்த ரிலேலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக் கன்வெர்ட்டருக்கு வந்து நீங்கள் வோல்ட் கொடுத்துருங்க. நீங்கள் வோல்ட் கொடுத்துரு, இந்த 5 வோல்ட் எடுத்து நீங்கள் இந்த ரிலேயில் இந்த சென்டர் பின்னில் கொடுத்துட்டு அவுட்புட்டு நீங்கள் ரிலே ஆன் பண்ணும்போது ரிலீஸ் ஆகிற மாதிரி அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரெஸ் பாக்ஸில் இன்புட்டாக கொடுத்துருங்க. ரெஸ் பாக்ஸுக்கு வந்து பவர் இன்புட்டை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிலேயே ஆன் ஆகும்போது இந்த வோல்ட் வழியாக ரிலே ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த 5 வோல்ட் வந்து இதுக்கு வெளியே வெளியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். மேக்ஸினோட நம்ம பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ண மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ரேட்டிங் பக்காவாக இருக்கிறதுனால வந்துக்கு ஆன் ஆகுது. நான் வேறு எதுவும் போட்டு செக் பண்ணேன், ஆனால் ஆன் ஆகலை. இவரோட போர்டு போட மட்டும் தான் ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்விட்சிங் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு லைன் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள் D1, D2, D3 போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுவிட்சி கிரவுண்டு இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா இதில் கீழே ப்ளஸ் மைனஸை மென்ஷன் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் மைனஸ்ன்னு மென்ஷன் பிடிப்பாங்க. அதே மாதிரி கிரவுண்டு சுவிட்சு லைன் அடிச்சிருப்பாங்க. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஆடியோ ரெஸ் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ரெஸ் பாக்ஸில் ப்ளஸ் மைனஸ் வரும். ப்ளஸ் மைனஸ் அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அதாவது D1, D2, D3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம சுவிட்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்டிக்கல் சோர்ஸ் வந்து எல்லாமே மாறிடும். அதுக்கப்புறம் சுவிட்சு லைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இது சால்ட்ரிங் வச்சு நீங்கள் வந்து சுவிட்ச் லைன் கொடுத்துட்டா போதும். இப்போ வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் நோட் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆடியோ ரெஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஸ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் எல்இடி, இந்த மூணு எல்இடி பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ரெட் கலர் இந்த மாதிரி எல்இடி போட்டுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப்ளூ கலர் எல்இடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் அதிகமாக எடுக்கிறதுனால இது வந்து ஆப்ரேட் ஆகலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் எல்இடி போடும்போது தான் ஆப்ரேட் ஆகுது. இதை வந்து நீங்கள் மாற்றாத போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன் ஆகாத இருக்கும். அதே ரெட் கலராக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ப்ளூ கலராக மட்டும் வோல்ட் அதிகமாக எடுக்கும், அதனால் ஆன் ஆகாது. நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படியே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாமே சால்ட்ரிங் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சுவிட்சி லைன், சாரி இந்த எல்இடி லைனுக்காக பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இதிலே சுவிட்சி லைன் இதிலேயே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலே பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் ரிலேக்காக நான் கொடுத்துட்றேன் நான். அதுக்கப்புறம் டிஸ்பிளே லைனு, இது பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டு, சாரி 12 வோல்ட்டு. இதுக்கான போர்டுக்கான ஆப்ரேட்டிங் வந்து 12 வோல்ட்டு நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி,
USB பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இது நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கு அப்புறம் நம்ம சுவிட்ச் லைன் அதாவது நம்ம ஒரு 6 பின் சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அதை பிரஸ் பண்ணும்போது மாறற மாதிரி வரும் அந்த ஒரு சுவிட்ச் இது பிரஸ் பண்ணா மாறும். இது பார்த்தீங்கன்னா எல்லா லைனும் கொடுத்துட்டேன். இந்த பக் கன்வெர்ட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் டிசி ஒரு 40 35 அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுலேருந்து வர அவுட்புட்டு 5 வோல்ட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலேட்டர் ஒரு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரி ரிலேயை ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிலேயை யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆப்ரேட் வரும் கொடுத்துக்கணும். பாருங்கள் நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நல்லாயிருக்கு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது ரெஸ்ட் பாக்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக 5.1 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் கூட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் இருக்குது. அப்படி யூஎஸ்பி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆயிரும். பாருங்கள் யூஎஸ்பி ஆன் ஆயிடுச்சு, யூஎஸ்பி ஆன் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோடு சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ செலக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 1, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 2, பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் 1. இப்போ வந்து லாஸ்ட் மெமரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம எதிலேருந்து விட்டோமோ அதிலேருந்து வந்து ஃபஸ்ட்டாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் 1 இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் 2 வாங்க வரும்போது ஆப்டிக்கல் 2 மாறும் பாருங்கள். ஆப்டிக்கல் 2 இது கோஆக்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி நம்மளுக்கு ஆன் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஒரு 6 பின் சுவிச்சிலாம் நம்ம இது பண்ணி நம்ம இந்த மாதிரி இந்த பின்னை வந்து எடுத்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ யூஎஸ்பி ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சாரி ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 இப்போ ஆப்டிக்கல் 1 இது வந்து பவர் எல்இடி இந்த ப்ளூ கலர் இது. அதுக்கப்புறம் இந்த சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆப்டிக்கல் 1 ஆப்டிக்கல் 2 கோஆக்சல். இப்போ பாருங்கள் ஆப்டிக்கல் 1 இருக்குது, ஆப்டிக்கல் 2, அடுத்து ஆப்டிக்கல் 3 சாரி கோஆக்சல் 3. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலே நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த ரிலேயை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் சோர்ஸ் ஆன் ஆகும் மட்டும்தான் இந்த ரிலேயை வந்து ஆன் ஆகும். இந்த 12 வோல்ட் பார்த்தீங்கன்னா ரிலேக்கு உண்டான பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையை நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு பக் கன்வெர்ட்டர் போகணும். ஏன்னா இதிலிருந்து நம்ம ஒரு ரெகுலேட்டர் போட்டு போடும் போது பட்சத்தில் வந்து ஆம்பியர் ரீடிங் பத்தலை, ஓகேங்களா? அதனால் செப்பரேட்டாக தனியாக போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரிலே யூஸ் பண்ணி நம்ம போடுற முடியும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டைரெக்டாகவும் நம்ம 5 வோல்ட்டு கொடுத்துடலாம். ஆனால் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. அதாவது பவர் வந்து ஆன்லேயே தான் இருக்கும், மற்ற ஆஃப் ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி யூஸ் பண்ண மெத்தேடை தான், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. இவங்க வந்து அப்டேட் பண்ணி ஆப்டிக்கல் கோஆக்சல் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆப்டிக்கல் கோஆக்சல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு லைன் ஜம்பர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக வந்துடும், அவ்வளோதான். இப்போ மார்க்கெட்டுக்கு வரப்போகுது, யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாம்.